ஸோ ஹலோ வியூவர்ஸ். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆயுஷ் கோர்சஸ்க்கான ஸ்பெஷல் கேட்டகரி மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி அண்ட் ஹோமியோபதிக்கான கவுன்சிலிங்கு. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு என்ன ஷெடியூல் இன்னும் வரல, பட் எக்ஸர்வீஸ் மேன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு தென் அதர் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து 501 மார்க்கு, சர்வதினி எம்ஏன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துருந்துருக்காங்க. பிசி மேபி அவங்களுக்கு மேபி எம்பிபிஎஸ்ஸே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறது நம்ம தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ செகண்ட் மார்க் வந்து கவிதா. அப்படி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எக்ஸர்வீஸ் மேன் லிஸ்ட்டு. அதில் வந்து மொத்தம் 27 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷில் வந்து மார்க் கம்மி பண்ணதுனால வந்து 87 வரலும் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க ரேங்க் லிஸ்ட்டுக்காண்டி. ஸோ வந்து 27 பேர் வந்து எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கிறாங்க. தென் செகண்ட் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி, ஜெயா பிரியதர்ஷினி, தென் பவதாரிணி, வாசுகி அண்ட் இரா யோகி யோனிகா. ஸோ எங்கள் 5 பேர் தான் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ 94 மார்க் லாஸ்ட் மார்க்கு ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பரம்பரை சித்த மருத்துவர், அந்த கேட்டகரியில் வந்து லோகேஸ்வரன் அவருக்கு மட்டும் அவர் தான் வந்து ரிசர்வேஷனில் இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து இவங்க அப்பா வந்து சர்டிஃபைடு ப்ராக்டிஷ்னராக இருக்கணும். சித்த மருத்துவரை அரசாங்க சித்த மருத்துவ கவுன்சிலிங்கில் பதிவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கோட்டாவில் இருக்கும். ஸோ ஒரே ஒருத்தர் தான் எலிஜிபிள் இருக்கிறாரு, லோகேஸ்வரன்ன்றவர். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், இன்டர்நேஷனல் லெவல் கேம்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருந்தேனா ஒரு மார்க்கு, அதுமாதிரி ஜோனல் லெவலில் கோல்டு வின் பண்ணால் ஒரு மார்க்குங்கிறத நோட்டிஃபிகேஷனே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கயல்விழி 420 பாயிண்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். நான் இது வந்து இது நீட் குவாலிஃபை மார்க் எடுத்துருந்துருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு ஒவ்வொருக்கும் பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 420 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. தென் கீதிகா 265 பாயிண்ட்ஸ் அந்த இந்த ரேஸ் இந்த பேசிஸில் வந்து ரேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க் நீட் மார்க் எடுத்துருந்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 44 பேர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்கள ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 போட்டிருந்துச்சுன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பெற்று தான், பட் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். மேபி ஸ்கூல் லெவல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் வச்சுருந்துருப்பாங்க, ஜோனல் லெவல் எதுவும் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு 0 இருக்குது. ஸோ இதான் ஸ்பெஷல் கேட்டகரி. இன்றைக்கி அதுக்கான கவுன்சிலிங் வந்து இன்னும் ஷெட்யூல்ஸ் அவைலபிள் இல்லை, மேபி இன்னும் 1-2 டேஸில் வந்து ஷெட்யூல்ஸ் வந்துடலாம். ஓகே. தென் மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 4 நம்ம எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எப்போ ரவுண்ட் 4 வரும்னு சொல்லிட்டு மேபி ரவுண்ட் 4 முடிஞ்சதுக்கப்புறம் இதை கண்டக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு பேராமெடிக் ஆயுஷில் வந்து இல்லை ஆன்லைனில் கொண்டு வராங்க, ஏன்னா பேராமெடிக்கல் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் ஆன்லைனில் கொண்டு வராங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்தர் அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.